காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களின் வாழ்த்து செய்தியை நான் தமிழில் படிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தற்போது மேற்கொண்டு வரும் மருத்துவ பரிசோதனை ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு இன்று மாலை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை தொடங்க இருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க பாரத் ஜோடோ யாத்திரை இந்திய ஒற்றுமை பயண தொடக்க விழாவில் உங்கள் அனைவருடனும் நேரில் கலந்து கொள்ள இயலாமல் போனதற்கு வருந்துகிறேன். இந்த யாத்திரை மிகவும் புகழ்பெற்ற பாரம்பரியத்தை கொண்ட நமது இந்திய தேசிய காங்கிரஸ் என்னும் மகத்தான மாபெரும் மக்கள் இயக்கத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். நமது இயக்கம் இந்நிகழ்வுக்கு பிறகு மிகுந்த புத்துணர்ச்சி பெறும் என்று நான் நம்புகிறேன். இந்திய அரசியலில் இது ஒரு நல்ல மகத்தான மாற்றத்தை நிகழ்த்த வல்ல ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிகுந்த தருணம். சுமார் 3600 கிலோமீட்டர் தொலைவு நிகழ உள்ள இந்த பாத யாத்திரையில் முழுமையாக கலந்து கொண்டு நிறைவு செய்ய போகும் நமது கட்சியின் 120 சகோதர சகோதரிகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதை தவிரவும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் யாத்திரையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாத்திரை நிகழ்வுகளை தவறாமல் நேரலையில் பார்த்த வண்ணம் பாரத் ஜோடோ யாத்திரா இந்திய ஒற்றுமை பயணத்தை உற்சாகத்துடனும் உணர்வுபூர்வமாகவும் பங்கேற்பேன். ஆகவே நாம் அனைவரும் நமது தீர்மானத்தில் ஒற்றுமையாகவும் உறுதியாகவும் ஒருங்கிணைப்புடனும் முன்னேறி செல்வோம். ஜெய்ஹிந்த்.